லோட்டஸ் கிரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் க்ரன்ச்சி ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா அதையும் சேர்த்து விட்டுறலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அதையும் சேர்த்து விட்டுறலாம். 50 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். 100 ml ஹீட் பண்ண பட்டர் அல்லது ஆயில் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி படுற மாதிரி எல்லா பக்கமும் உப்பு, பட்டர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாவோட. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அளவான தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் பிசையணும். நீங்கள் ஒரே டயத்தில் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் ஒட்டாதபடி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப குறைவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை கண்டிப்பாக 1-2 மணி நேரமாவது நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு 1-2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். மினிமம் 2 மணி நேரமாவது நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஸ்வீட் ரொம்ப முருகலாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் செஞ்சு எடுத்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். சம அளவு பாகங்களாக இந்த உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு சமையல் மேடையில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மாவை வச்சு விட்டுறலாம். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்பவே நைஸாக ரொம்ப நீளமாக தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பெரிய அளவாக தேய்ச்சி எடுத்துக்கணும். நீங்கள் சப்பாத்திகளில் இந்த ஸ்வீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சமையல் மேடையில் தான் நீங்கள் இதை பண்ணி எடுத்துக்க முடியும். பாருங்கள், இதே மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து ரொம்ப நைஸாக அளவு பெருசாக பார்த்து தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு லேயர் கிடைக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது ஸ்கேல் அல்லது வீட்டில் ஸ்ட்ரைட்டான பொருள் என்ன இருக்கோ அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி என்கிட்ட தோசை கரண்டி தான் இருந்தது. அதை வச்சு நான் இந்த ஓரம் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்கேல் இருந்தால் டைரெக்டாக ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஓரம் முழுவதும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே அப்படி மாவு தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கேப் இல்லாமல் மாவு தூவி விட்டுக்கணும். இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ இது எல்லா பக்கமும் மாவு பட்டிருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது நம்ம உருட்டும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கிலேருந்து ரொம்ப டைட்டாக நம்ம உருட்டிகிட்டே வரணும் இந்த மாவை. இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சிக்கணும். மாவை கனமாக தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ரோல் பண்ணணும். வளைவு இல்லாமல் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். அதே டயத்தில் டைட்டாக நம்ம சுற்றி எடுத்துக்கணும். பாருங்கள், இதே மாதிரி ரோல் பண்ணணும். டைட்டாக தான் ரோல் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓரத்தை தண்ணி வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிஞ்சு எடுக்கும்போது இந்த லேயர் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி மாவு அல்லது தண்ணி தொட்டு தடவி ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு தண்ணியில் கரைசி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு ஒட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இதே மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒட்டி விட்டுக்கலாம்.
இப்போ இந்த ஓரத்தை கட் பண்ணிக்கலாம். ஈவனாக நமக்கு வர்றதுக்காக நம்ம இந்த சைடை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கட் பண்ணும் போது நமக்கு ஈவனாக கிடைக்கும் இந்த ஸ்வீட்டு. அதனால் இந்த மாதிரி விரல் வச்சுக்கோங்க. விரல் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணும் போது நமக்கு ஒரே அளவு ஸ்வீட் கிடைக்கும், அளவு மாறாது. இந்த மாதிரி இப்போ மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மாவு தேய்ச்சி வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு இதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். எத்தனை உருண்டைகள் எடுத்து வச்சுருக்கோமோ அத்தனை உருண்டைகளும் இந்த மாதிரி சமையல் மேடையில் போட்டு தேய்ச்சி உருட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி கட் பண்ணணும். இந்த லேயர் பிரிஞ்சு வராதபடி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை கொஞ்சமாக மாவு போட்டு இதை தேய்ச்சி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும். மாவு போட்டு தான் இதை உருட்டி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த லேயர் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டால் எல்லா மாவு உருண்டையும் இது ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சிடணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் மிதமான ஹீட்டில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த மாவு உருண்டையை போட்டுவிட்றணும். பாருங்கள், அனல் ஜாஸ்தியாக வச்சு இதை பொறிச்சு எடுக்கக்கூடாது. மிதமான அனலில் தான் இதை பொறிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி பொறிஞ்சு வர டயத்தில் ஒரு ஸ்பூன் வச்சு, ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நம்ம நடுவில் குத்தி வச்சுக்கணும். குத்தி வச்சுட்டா இந்த லேயர் வந்து பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி பொறிஞ்சு வர டயத்தில் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இப்படி குத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு ஸ்பூன் வச்சு இந்த எண்ணெயை மேலே அப்படி ஊற்றும் போது நமக்கு இந்த ஸ்வீட் நல்லா முருகலாக கிடைக்கும். இது அளவான சுகர் சேர்த்து பண்ணுறதுனால எல்லோரும் சாப்பிட்லாம். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், முருகலாகவும் இருக்கும். ஃபெஸ்டிவல் டயத்துலலாம் இது செஞ்சு கொடுங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பொறிஞ்சு வருது. இதே மாதிரி எத்தனை உருண்டைகளுக்கு நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கோமோ அத்தனை உருண்டையும் இதே மாதிரி தான் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக பக்கத்திலே நின்று இதை செஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இதே மாதிரி பொறிஞ்சு வர டயத்தில் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் இந்த லேயர் வர மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் நம்ம பொறிச்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பொறிஞ்சு வந்துருச்சு, லேயர் கிடச்சிருக்குது. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஈவினிங் டைத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்வீட் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுகர் அளவாக கம்மியாக சேர்த்துருக்கனால எல்லோரும் சாப்பிட்லாம். பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.